நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சேனைகளின் கர்த்தராம் இயேசுவின் இரட்சகர் தந்த இந்த நல்ல நாளில் உங்களோடு பேசுவதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இரண்டு ஜெபக்குறிப்புக்காய் ஜெபித்து இந்த நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கிறோம். எங்களோடு ஜெபிப்பீர்களா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியர்களே, அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எனக்கு அன்பான ஜனமே, நீங்கள் யாராக இருந்தாலும் என்னோடு சேர்ந்து ஜெபியுங்களேன். கர்த்தர் உள் மூலமாயும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யட்டும். சேசுதமாய் இன்றைக்கு நூதன கலாச்சாரம் ஒன்று என் தேசத்தில் பரவி வருகிறது. ஆம், பிறந்த நாள். ஆமாம், அது ஒரு விசேஷமாக கொண்டாடி அதுக்கு பார்த்தீங்கன்னா பாட்டி, விதவிதமான பாட்டிகள் நடக்கிறது. பார்த்தீங்களா உங்கள் ஊரில் நடக்குதா விதவிதமான பாட்டிகள்? ஐயோ, ஆணும் பெண்ணும் சரியாய் குடிக்கிற ஒரு நிலைக்கு வந்தது போல. இன்னைக்கு பாட்டி, பர்த்டே பாட்டி, இன்னைக்கு அதனால் குடித்தோம். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் என் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள், அதனால் வாங்கி கொடுத்தான் குடித்தேன். அதுக்கப்புறம் தினந்தோறும் குடிகாரனாய் மாறுகிறான். என் ஜனத்தை தந்திரமாய் நூதனமாய் சத்துருவானவன் பிடித்து கொண்டு இருக்கிறானே. கண்ணோக்கி பார்த்தீர்களா? என் ஜனமே, என் தேசமே, என்னான் உங்களோடு பேசுவாராக. இந்த குடி என்னும் அரக்கன் அதிகமாய் பலரை பிடித்தது இந்த பிறந்தநாள் பாட்டு இல்லையா? ஆமாம், புதிதாய் அவர்கள் குடிக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். நூதன கலாச்சாரம் என்ற பெயரிலே இன்னும் விதவிதமாய் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு நாள் சண்டே அப்படி ஜாலியாக இருப்போம், எங்கே அங்கே வந்துரு. ஐயா, என் ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. நூதன கலாச்சாரம் என் வாலிபர்களை சீரெடுத்து கொண்டிருக்கிறது. நீ சும்மா இருக்கக்கூடாது மாப்பிள்ளை, நீ சும்மா இருந்தால் ஒன்று யாரும் மதிக்க மாட்டாங்க. நீ எப்போ அப்பப்போ கொஞ்சம் ஏதாவது ஒன்று இருக்கணும், ஒன்றுமே இல்லைன்னு நீ எதுக்கு உயிர் வாழுதுன்னு கேட்குறான். அப்படி ஒரு கலாச்சாரமாகி விட்டது போல. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வாலிபர்கள் பாதுகாக்கப்படணும், சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். இதற்கு உன்னுடைய ஜெபம் தேவை. உன் பிள்ளைகளுக்கு மாத்திரம் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களா? சகோதரனே, சகோதரியே, உனக்கு அன்பான உன்னுடைய சொந்தங்களுக்கு மாத்திரம் நீ ஜெபித்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு என்னால் உன்னோடு பேசுவாராக. மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்காக தான் நீ அழைக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவள். தேவாதி தேவன் உங்களை அபிஷேகித்தது, உங்களை இம்மட்டும் பாதா தொழிலிட்டது மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்குத்தான், உனக்கு மாத்திரமல்ல. இன்றைக்கு என் தேசத்தில் உள்ள வாலிபர்களுக்காய், வாலிப இளம் பிள்ளைகளுக்காய் ஜெபிப்போமா? கண்களை மூடுங்களேன். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறங்கள் பரலோக பிதாவே, என் தேசத்தில் உள்ள வாலிபர்களை கண்ணோக்கி பாரு. தேவனே, மனதிறங்குங்கப்பா. இன்றைக்கு விதவிதமான வழியில் என் ஜனங்களை வழிதப்ப பண்ணுகிற நூதன கலாச்சாரங்களை தேவனே என் ஜனத்தின் இதயத்திலிருந்து எடுத்து போடுங்கப்பா. நம்முடைய இரக்கம் உள்ள கரம் இந்த வாழ்வுகளை ஆசிரியப்பா. நன்மை எது, நல் வழி எது என்று அறிந்து கொள்ளும் உணர்வை தாரும். இது நன்மையை கொண்டு வரும், எதிர்காலத்துக்கு எது நன்மையை தரும், இப்பொழுது எது நமக்கு ஒரு மரியாதை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் அப்பா. வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான். உடைய வசனத்தின்படிதானே தேவனே, உடைய வசனத்தை காத்து உமக்கு பிரியமாய் உமக்கு சாட்சியாக வாழ்வதற்கு கர்த்தாவே, தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களையும் நீர் பரிசுத்தப்படுத்தும். ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாக்கப்படட்டும், பரிசுத்தமாய் வாழட்டும். நசனையை சுகிருஷ்ணன் நாமத்தினாலே ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தாவே உடைய கருத்தில் வைக்கிறேன். படிக்கிற வேலை செய்கிற ஒவ்வொரு வாலிபர் பிள்ளைகள் மேலும் உடைய கரம் இருக்கட்டும் அப்பா. நன்மை எது, தீமை எது என்று அறிந்து கொள்ளும் உணர்வை தார். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக ஒரு ஜப குறிப்பு. கடந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய கடந்த வாரத்திலே நம்முடைய கூடுகைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார் உங்களுடைய ஜபத்தினால். ஆமேன் தானையா? ஆம், எனக்காகவும் ஜபித்துக் கொள்ளுங்கள், ஊழியத்துக்காகவும் ஜபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஊழியத்திலே அநேகர் கொடுத்த
ஒரு ஜப குறிப்பு. ஐயா, தேவையில்லாத பிரச்சனையினால் என் வீடு சமாதானம் இல்லாதிருக்கிறது. எங்கள் வீட்டுக்கு சமாதானம் வேண்டும். அநேகர் புலம்பினார்கள், என் மாமியார் என்னை புரிந்து கொள்வதில்லை, என் மாமியார் என்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்ல என்று என்னை காட்டின என் கணவனும் என்னை புரிந்து கொள்ளவில்லையே, என்னை மதிப்பதே இல்லை, சந்தோஷம் இல்லாமல் ஒரு ஜடம் போல் வாழ்கிறேன் என்று பலர் சொன்னார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் மற்ற குடும்பத்துக்காய் ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை இந்த நிகழ்ச்சியில் பார்க்கிற உங்கள் வீடும் சமாதானம் இல்லாது இருக்கிறதா? காரணமில்லாத சண்டையினால் வேதனை வருத்தத்தால் உங்கள் வீடு நிறைந்திருக்கிறதோ? பயப்படாதீர்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஆமென் சொல்லுங்களேன். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை முதலாவது மாற்றினார். அதே தெய்வம் இன்றைக்கும் அதே மகிமையோடு வல்லமையோடு அதே பலத்துடன் இருக்கிறார். உங்களுக்கும் அப்படி செய்வார். ஏதோ ஒரு போராட்டத்தினால், ஏதோ ஒரு காரணத்தினால் நீங்கள் ஒருவேளை நிம்மதி இழந்திருக்கிறீர்களா? உங்களை போல் உள்ளவர்களுக்கு தேவன் இரக்கம் செய்யும்படி சொல்லி ஜெபிப்பீர்களா? இப்பொழுது என்னோடு சேர்ந்து எங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்கள் பரலோக பிதாவே, இயேசுப்பா, தேவனே, சமாதான பிரபுவே, சமாதான காரணரே, சமாதானத்தை தருகிறேன், என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி சமாதானத்தை அருளுகிற சமாதான பிரபுவை வீடுகளிலே இன்றைக்கு பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். மனம் நொந்து, ஐயோ ஏன் இந்த வாழ்வு, எதற்காக ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்வாக இருக்கிறதே, சமாதானம் இல்லையே, பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, வேலை இருக்கிறது, சமாதானம் இல்லையே, ஏன் ஏன் என்று புலம்புகிற பிள்ளையை பாருங்க டேடி. சமாதான காரணரே, நீரவர்களுக்குடைய இதயத்தில் சமாதானத்தை வைப்பீராக, சமாதானத்தை வைங்கப்பா. இந்த குடும்பத்துக்கு சமாதானம் வேண்டும். இவர்கள் இன்றைக்கு மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள், நான் இவர்களுக்காக ஜெபிக்கிறேன்னப்பா. இந்த குடும்பத்துக்கு தேவனே நீர் சமாதானத்தை அனுப்பும். அன்பு, சந்தோஷம், சமாதானம் நிறைந்திருக்கிற இந்த வீட்டிலே நசன இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தத்தை விசுவாசத்தினாலே உடைய பிள்ளைகள் மேல் வைக்கிறேன்ப்பா. தேவனே, நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை வீட்லையும் சந்தோஷ சமாதானம் நிலைத்திருக்கட்டும், நிலைத்திருக்கட்டும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நான் உங்களோடு பேசும்படியாய் என்னை இந்த இடத்தில் நிறுத்தின நிஜமான இயேசு மகாராஜன் மகிமையடைவாராக, மகிமையடைவாராக. இந்த நாளிலும் நான் உங்களோடு பேசும்படி ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ஞாபகப்படுத்தி அனுப்பின ஒரு வார்த்தை இருக்கிறது. உங்களிடத்தில் வேத புஸ்தகம் இருக்கிறதா? என்னோடு திருப்பங்களேன், சங்கீதங்களின் புஸ்தகம் 37:5 சங்கீதம் 37:5 சேர்ந்து வாசிப்போமா? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்திரு. இன்றைக்கு வழி, விதவிதமான வழிகள் வேதத்தில் இருக்கிறது. பாவியின் வழி இருக்கிறது, பரியாசக்காரன் வழி இருக்கிறது, வேசியின் வழி இருக்கிறது, விதவிதமான கன்னிகையின் வழி என்று வழி அநேக வழிகள் இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் சொல்வதுண்டு, நம்ம மிதிச்சு போன வழியில் புல்லு முளைக்குமா? எத்தாப்பிரிய யானை போனாலும் புல் முளைச்சிரையா? ஆனால் நாம் ஒரு வழி போட்டு மிதித்து போனால் ஒரு புல் முளைக்காதவாங்க. உலக வழி. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்வது, என் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுன் இரட்சகர் சொல்லி கொடுத்தது நம்முடைய வாழ்வின் வழி. உலகத்தில் உள்ள அந்த கீழே உள்ள மண்ணுக்குரிய வழி அல்ல, இது பரலோக வாழ்வுக்குரிய வழியை உங்களுக்கு கற்றுத்தர இருக்கிறேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த தேவன் சொல்கிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. இன்றைக்கு அநேகர் சொல்வதுண்டு, நான் சரியாதன வரேன், நான் செய்கிறதெல்லாம் சரி. மனுடைய எண்ணத்திற்கு, மனுடைய இதயத்துக்கு அவன் செய்கிறதெல்லாம் சரியாகத்தான் தெரியும், அப்படி தானே?
திருடனுக்கு திருடுது சரியத்தான் தெரியுது, விபச்சாரிக்கு விபச்சாரம் செய்து சரியாக தெரிகிறது. ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வந்து சொல்ல இத்தனை பேரோடு கூட இருந்தேன் என்று மனம் பதறாமல் வெக்கப்படாமல் வந்து சொல்லுகிறாள். இன்னும் விதவிதமான வழி இருக்கிறது, அவர்கள் பார்வைக்கு அது சரியாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உன் வழியை எனக்கு ஒப்பு வச்சிருவேன், வழியெல்லாம் நான் பார்ப்பேன், நீ சம்பாதிக்கிற வழியை நான் பார்ப்பேன், நீ வாழுகிற வழியை நான் பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகோதரனே, வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் இந்த வாய் சொல்லுகிறது, என் மகனே உன் வழியை பாதியை விட்டு திருப்பிடு, அவங்க வழிக்கு போயிடாத, அந்த வழிக்கு நீ போயிடாத. சங்கீதம் ஒன்று சொல்கிறது, துன்மார்க்கன் வழி அழியும், நீ அழிந்து போகிற வழியை தேடுகிறாயா? நீதிமொழிகள் புத்தகத்தில் இவ்விதமாய் ஒரு வார்த்தை இருக்கிறது, அதில் பார்த்தீர்கள் என்றால் அங்கே ஒரு வழியை குறித்து வேதம் சொல்கிறது. 10 நீதிமொழிகள் 1:10 சொல்கிறது, என் மகனே பாவிகள் உனக்கு நயங்காட்டினால் நீ சம்மதியாதே, எங்களோடு வா, இரத்தம் சிந்தும்படி நாம் பதிவு இருந்து குற்றமில்லாத இருக்கிற குற்றமில்லாத இருக்கிறவர்களை முகாந்திரம் என்று பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம், பாதாளம் அவர்களை விழுங்குவது போல விழுங்கி சம்பாதிப்போம், கொள்ளையடிக்க வான்னு ஒரு கூட்டம் கூப்பிடுது. யார? ஒரு நீதிமானின் மகனை. யார? பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு மகனை ஒரு துன்மார்க்க கூட்டம் கூப்பிடுது. இங்கே நீங்கள் வா, நாம் போய் திடீர்னு திருடி சம்பாதிச்சுக்கிடுவோம், யார்ட்டும் சொல்ல மாட்டோம், நம்ம எல்லோருக்கும் மொத்தமாக ஒரு பையன் இருக்கும். ஆமாம், நம்ம எல்லோரும் ஒரே கேங், ஒரே ரத்தம் மாப்பிள, ஒரே கூட்டம், நம்ம யார், நம்ம ஜாதியில் நம்ம தான் அப்படியே கூப்பிடுதான். இன்றைக்கி கூப்பிடுதானா? குடிக்கவா நம்ம எல்லோரும் போகணும்னு கூப்பிடுதானா? பொல்லாத வழிக்குவா நம்ம எல்லோரும் போகணும்னு கூப்பிடுதானா? இதயத்தில் முன்னமே சொல்லி இருக்கிறார் நிஜமான், கூப்பிடுதான். சொல்ல தான் கூப்பிடும்போது நீ போவாத, நீ போவாத, அது அழிவுக்கு நேராய் கொண்டு வரும். யோபு என்று ஒரு பக்தர் விதமாய் சொல்லுகிறார், தன்னுடைய 17:9 சொல்லுகிறார், நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகளை உடையவன் மென்மேலும் பலத்து போவான். நீதிமான் தன் வழியிலே, உத்தம வழியிலே உறுதியாயிருப்பானாம். நான் கிராமத்தை சார்ந்தவன், அடிக்கடி பத்திரிகையிலையும் தொலைக்காட்சியிலும் வருகிறதை பார்ப்பேன். நல்ல அதிகாரியாக இருப்பாங்க, உயர் பதவியில் இருப்பாங்க, லஞ்சத்தால் பிடிக்கப்பட்டார் என்று சொல்வார்கள். இவர்களை எப்படி நயங்காட்டுவாங்க? பையன் முதல்ல என்ன செய்வாங்க, சார் உங்களுக்கு தெரியாதா, உங்களுக்கு முன்னகிட்டு இதே ஸ்ட்ரீட்டில் இருந்தவர் எவ்வளோ வாங்கினார், ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் ஒரு தப்பே கிடையாது, அவங்களாம் நமக்கு கொடுக்குறாங்க, தப்பே கிடையாது, யாருக்கும் தெரியாது, முதல்ல அவன் தான் போட்டு கொடுப்பான் பார்த்துக்கோங்க. ஆமாம், எப்படி சொல்லி நயங்காட்டி தன்னுடைய வழிக்கு இழுக்கிறான். பின்பு தன்னுடைய வழிக்கு வந்த இழுத்த பின்பு அவன் விலகிக் கொள்வான், சிக்கிக்கொள்வார்கள். நல்ல அதிகாரிகள், நல்ல நிலையில் இருப்பவர்கள், என்றால் எனக்கு எதுவுமே தெரியாது என்றுவார். தந்திரமாய் நீங்கள் பிடிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நான் ஒரு சம்பவத்தை சொல்ல என் இருதயம் வாஞ்சிக்கிறது. ஒரு நாள் நான் கேள்விப்பட்டது, நன்றாயிருந்த ஒரு குடும்பத்திலே ஒரு பெண்ணுக்கு சிநேகிதி என்று ஒருத்தி அறிமுகமானாள். சிநேகிதி? ஆமாம், நிறையா சிநேகிதி இருக்காங்களா? நிறையா சிநேகிதன் இருக்கிறாங்களா? சிநேகிதனே, சிநேகிதியே, நீ எப்படிப்பட்டவளோடு எப்படிப்பட்டவனோடு சிநேகமாக இருக்கிறாய் என்பதை முதலாவது புரிந்துகொள். அந்த சிநேகிதி, நீங்கள் இருக்க அழகுக்கு,
இன்னும் கொஞ்சம் அழகாக்க அப்படியே பியூட்டி பார்லர் வாங்க. ஐயோ என் ஹஸ்பண்ட் பிடிக்காது, என் ஹஸ்பண்ட் வைவார். அப்படிலாம் கிடையாதுமா, உங்களை தானே உங்கள் ஹஸ்பண்டுக்கு அழகாக்கி நம்ம கொடுக்குறோம், நீங்கள் வாங்க. அவ்வளோதான், கொஞ்ச நாள் சொல்லையும் மனம் இழகி வந்தாச்சு. அதுக்கப்புறம் மாதா மாதம் போக வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானார்கள், பின்பு வாரா வாரம் போக வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானார்கள், பின்பு வந்தது போர்க்கொடி. எப்படி இவ்வளவு செலவாக்கலாம், ஏன் இது நமக்கு என்று சொல்லும் பொழுது, இதற்கு பின்பதாகத்தான் இந்த தோழி ஆமாம் ஐடியா கொடுக்குறாங்க, கொஞ்சம் மனம் போல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வோம், அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வோம். இவர்கிட்ட கேட்கறதுக்கு பதிலாக இன்னொருனோடு கொஞ்சம் இருந்தால் போதும், நமக்கு நிறைய பணம் கிடைக்கும், நம்ம இன்னும் நல்ல நம்முடைய மேனையை அழகாக்கலாம். இழுத்தது, விவாகரத்தில் முடிந்தது. பிடிக்கப்பட்டாள், விவாகரத்தில் முடிந்தது. என் நண்பு சகோதரனே, சகோதரியே, உன் நண்பனை காட்டு உன்னை சுழிர் என்று ஒரு பெரிய தலைவர் சொன்னார். அதே போல உன்னுடைய சிநேகம் யாருக்குரியது, யாரோடு இருக்கிறது? நான் கர்த்தருடைய ஊழியனாய் உன்னுடைய சகோதரனாய் சொல்வேன், என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் உங்கள் தெருவில் நடக்கிற காரியங்களை, பொல்லாத காரியங்களை குறித்து ஒரு பெண்ணோ ஆணோ உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்றால், உன்னை வழிதப்ப பிசாசு பயன்படுத்தும் பாத்திரம் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களை வழிதப்பதற்கு அது பிசாசு கொண்டு வந்த ஒரு பாத்திரம், மறந்து விடாதீர்கள், ஜாக்கிரதையாகிருங்கள். அதைத்தான் வேதம் சொல்கிறது, நீதிமான் உத்தமத்திலே உறுதியாக இருப்பானாம். வேதம் சொல்கிறது, யோபு 23:10 சொல்கிறது, நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவீர் என்று. நீ எங்கே போனாலும் வழியை தேவன் அறிவார், சோதிக்கவும் செய்வார். நீதிமானுக்கு தான் சோதனை உண்டு. செத்த மீனுக்கு ஏனையா பரிச்சை, ஏனையா அதற்கு? பாவத்துக்கு செத்தவனுக்கு இன்னொரு பரிச்சை வைக்க வேண்டுமா? இருக்காது. நீதிமானுக்குத்தான் போராட்டம் வரும். உத்தமமாய் வாழ்கிற உனக்குத்தான் போராட்டம், பரிசுத்தமாய் வாழ விரும்புகிற உனக்குத்தான் போராட்டம். எதற்காக? உன்னை இன்னும் மெருகேற்றுவதற்கு, உன்னை இன்னும் அழகாக்குவதற்கு, இன்னும் கர்த்தருடைய கரத்தில் உன்னை எடுத்து பயன்படுத்துவதற்கு உன்னை போராட்டம் உருவாக்குகிறது, உன்னை உருவாக்குகிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நான் அடிக்கடி சொல்வேன், பரிச்சை இல்லாதிருந்தால் அவனுக்கு மேல் படிப்பு உண்டா? ஒரு மனிதனுக்கு 1வது படிக்கும் பிள்ளைக்கும் பரிச்சை இருக்குது, +2 படித்தாலும் பரிச்சை இருக்குது, டாக்டருக்கும் பரிச்சை இருக்குது. பவுல் சொல்வார், இவங்கெல்லாம் பரிச்சைக்கு நில்லாதவங்க அப்படின்னு. நீ பரிச்சைக்கு நிற்கணுமா? ஆமேன்னு சொல்லுங்களேன். நீ பரிச்சையில் ஜெயிக்கணும். உனக்குத்தான் போராட்டம், வருத்த வேதனை எல்லாம் வருது போல் இருக்கும், ஆனாலும் என் ஆண்டவர் உன்னோடு தான் இருப்பார் என்பதை மறந்து போகாதிருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 119 அதிகாரத்தில் இவ்விதமாய் ஒரு வார்த்தை உண்டு, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வலித பின் நடந்தேன். சங்கீதம் 119:67 சொல்கிறது, உபத்திரவப்படுவதற்கு முன் வலிதப்பி அழந்தேன் என்று தாவீது தன் சங்கீதத்திலே குறிப்பிடுகிறார். நீ வலிதப்பி அழியுதியா? உபத்திரவத்துக்கு பாத்திரனாக இருந்துகொள். போராட்டம் நிந்தை வேதனைக்கு ஆரம்பமாய் கொண்டிருக்கிறது, வெளிவரும், மறைக்க முடியாது. ஆமாம், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு நாள் நியாயத்திலே கொண்டு வந்து விடுவார். நாமும் அநேகரை பார்த்து கூட உயர் பதவியில் இருப்பவருடைய லஞ்சத்தையும், சாதாரண நாள் இருக்கிற லஞ்சத்தையும் அரசை கொண்டு வரும்போது ஏனைய ஆண்டவர் கொண்டு வர மாட்டாரா? வருவார். வேதம் சொல்கிறது, சங்கீதக்காரர் தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ராஜா, பெரிய அவருக்கு பேர் இருந்துச்சு. அவர் சொல்கிறாரு, நான் வழிதப்பி அலைஞ்சேன், ஆனாலும் எனக்கு உபத்திரவம் அப்படின்னு. வழியை கர்த்தருக்கு ஒப்புவீங்கள். உங்கள் சம்பாதிக்கும் வழி சரிதானா? நீங்கள் நேரம் செலவிடுகிற வழி சரிதானா?
என் சகோதரனே, சகோதரியே, உன்னோடு பேசுகிற நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள்? உன்னோடு நீ வெகுவாய் நேசிக்கிறவர்கள் எப்படிப்பட்டு சுபாவக்காரர்கள்? ஒரு நாள் நீ சாய்ந்து போவாய் அவர்களைப் போலவே. வேதத்தில் சாலோமனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் அநேக மனைவிகளை கட்டினதினாலே, மறுமனையாட்டிகளை வைத்திருந்தனாலே அவர்களோடு அவன் இசைந்து போனான் என்று, அவர்கள் நயங்காட்டி இழுத்து விட்டார்கள் என்று. வழியை ஒப்புவி, வேதம் சொல்கிறது, நான் உன்னோடு பேசுவாராக. சங்கீதம் அதே 119 சங்கீதம் 9 சொல்கிறது, வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான், வசனத்தால் மாத்திரமே. நீதிமொழிகள் 20:24 சொல்லுது, கர்த்தராரே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும், ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவினாலே உன் நடைகள் வாய்க்கும். எனக்கு அநேக சொல்வார்கள், ஐயா எல்லோரும் வாங்கிறது போல நானும் ஒரு கார் வாங்கினேன், டிவி கட்ட முடியல தூக்கிட்டு போயிட்டாங்க. எல்லோரும் கடனுக்கு வாங்கிறது போல நானும் ஒரு கடனை வாங்கி தொழில் தொடங்கினேன், ஒன்றுமில்லாமல் போனேன். எல்லோரும் இருக்கிறது போல தான் நானும் செய்தேன். புலம்புவார்கள். எல்லோரும் வாங்கிறது போல நானும் கடனுக்கு வீட்டை கட்டினேன், கடனை வாங்கி ஐயோ எனக்கு வீடும் எனக்கு இல்லை, நிம்மதியும் எனக்கு இல்லை என்று புலம்புகிறாயா? நீ மற்றவர்களை கவனிப்பதற்குத்தான் நீ ஆளை வழிய, மற்றவருடைய வழியில் நடப்பதற்கு நீ ஆள் அல்ல. சகோதரனே, சகோதரியே, வேதம் சொல்கிறது, அங்கே ஒரு வாலிபனை குறித்து இங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒரு வாலிபனை குறித்தும் உங்களுக்கு சொல்கிறேன். அது 2 சாமுவேல் 18:30 அகிமாஸ் என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். அவனை பார்த்து ராஜா, நீ அங்கே போய் நில்லு. இந்த அகிமாசை குறித்து வேதம் சொல்கிறது, வேகமாய் ஓடக்கூடியவன், வேகமாய் ஓடுகிறான். கூசியிடம் செய்தி இருக்கிறது, இவனுக்கு அடுத்தவன் ஓடுதான்னு சொல்லி இவர் ஓடுகிறார். நான் எப்படியாகிலும் ஓடுவேன், மனம் போல வேகமாக ஓடி போய் ராஜா அரண்மனையில் ஒரு மூலையில் போய் நில்லு அப்படின்னார். நோக்கம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாயா வாலிபனே? வாலிப சகோதரியே, ஒன்றுமில்லாமல் இன்றைய நிலை இவ்வளவுதான் என்று ஓடிக்கொண்டிருக்கிறாயோ? தரிசனம் இல்லாதிருக்கிறத உன் ஓட்டம். என்னால் உன்னோடு பேசுவாராக, வெறும் ஓட்டமாய் ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல், ஒரு திட்டம் இல்லாமல் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். இல்லை, உன்னை குறித்து தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். என் சகோதரனே, சகோதரியே, உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த திட்டத்துக்கு விரோதமாய் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். நான் உன்னோடு பேசுவாராக, நான் உன்னோடு பேசுவாராக. சங்கீதக்காரர் தாவீது தன்னுடைய 139 சங்கீதம் 2 அவர் சொல்கிறார், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் இரு அறிந்திருக்கிறேன், என் நாவில் சொல் பிரவாதற்கு முன்னமே நிறந்திருக்கிறேன். சங்கீதம் 94:9 சொல்கிறது, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ என்று. நீதிமொழிகள் 20:24 சொல்லுது, கர்த்தராலே மனுஷனுடைய வழிகள் வாய்க்கும், வழி வாய்க்கணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் அவருக்கு சாட்சியாய் வாழ்வீர்களா? சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஒரு பொருத்தனை செய்வீர்களா? உமக்கு பிரியமான வழியில் நான் நடப்பேன், என்னுடைய சம்பாதிக்கிற வழி உமக்கு பிரியமாக இருக்கும், நான் செலவழிக்கிற நேரம் உமக்கு பிரியமாகினதாக இருக்கும், நான் யோசிக்கிற யோசனை உமக்கு பிரியமாக இருக்கும், நான் செய்கிற செயல் உமக்கு பிரியமாக இருக்கும் என்று அவரிடத்தில் ஒப்புரவாகுவீர்களா? சபை பண்ணுங்கள். நாட்கள் பொல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களில் நடக்கிற காரியங்களை கண் நோக்கி பாருங்கள். இன்னும் நீங்கள் உணராதிருக்கிறீர்களா? விதவிதமான கொள்ளை நோய்கள், விதவிதமான போராட்டங்கள், விதவிதமான வழியிலே என் ஜனத்தை கடுத்து கொண்டிருக்கிறதே. டேப்லெட்டு தான் நல்லதா கெட்டதான்னு தெரியுமா?
நல்லதுன்னு நம்பி போட்டு அதுலேயும் சொல்லுதாங்க, அதுலேயும் வேற ஏதோ மாறிட்டு. ஐயோ, எதில் இல்லை கலப்படம், ஏன் ஏன் என்று நீ புலம்புகிறாயா? தேவனே, ஒரே ஒரு வார்த்தை என்னை மன்னிங்க என்று சொல்லுவீர்களா? என்னை மன்னிங்கப்பா, இனிமையாக சம்பாதிக்கிற வழி சரியாக இருக்கும், நான் செலவெடுக்கிற நேரம் சரியாய் உமக்கு பிரியமாக இருக்கும். கண்களை மூடுகளேன், அதனால் தான் உங்களுடைய வழிகள் வாய்க்கவில்லை, உங்களுடைய வியாபார வழிகள் வாய்க்கவில்லை, உங்களுடைய சம்பாத்திய வழிகள் இன்னும் ஆசிரியக்கப்படாமல் இருக்கிற காரணம் உன் வழி கர்த்தருக்கு பிரியமானதாக இல்லை. இன்றைக்கு அவருக்கு பிரியமான வழியில் நடப்பேன் என்று ஒப்புக் கொடுங்களேன். எங்கள் அதிகமாக நேசிக்கிறங்கள் பரலோக பிதாவே, எங்கள் வழிகள் எல்லாம் அறிந்திருக்கிற ஐயா, வியாபாரத்தினால் வியாபாரம் தொடங்கி நஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளையை பாருங்க, சம்பாதிக்க எனக்கு வழி தெரியவில்லையே என்று புலம்புகிற பிள்ளையை பாருங்க, நான் எப்படி பிழைப்பேன், இந்த தேசத்தில் எப்படி வாழ்வேன், எனக்கு சம்பாதிக்கிற வழியை தெரியவில்லையே, நியாயமாய் சம்பாதிக்க நினைக்கிறேன் முடியவில்லையே, நியாயமாய் வேலை செய்ய நினைக்கிறேன் என்னால் முடியவில்லையே என்று புலம்புகிற பிள்ளையை பாருங்க. ஆண்டவரே, உம்மாலே அவருடைய வழி வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறதே, உம்முடைய பிள்ளைகளுடைய வழிகளை பாருங்க, ஆசுவாதமான நல்ல வழியில் நடத்துங்கப்பா. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் வேதத்தில் நான் பார்க்கிறேனே. உலக பிரகாரமான வாழ்வுக்கு வழியும் பரலோகத்துக்கு வழியும் நீரே, உம்மை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று வேதம் சொல்லுகிறதே. உமக்கு பிரியமாய் உமக்கு சாட்சிகளாய் மாற்று. நசனாக இயேசுன் ரட்சகர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், நசனாக இயேசுன் ரட்சகர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று இவர்கள் சத்ருக்கள் காணட்டும் அப்பா. எதெல்லாம் இன்று தோல்வியாக இருக்கிறதோ, இதுவரை இன்று வரை எதையெல்லாம் இவர்கள் தோற்று போயிருக்கிறார்களோ, அத்தனையிலும் தேவரே நீர் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு ஜெயத்தை தருவீராக. இவர்களுக்கு விரோதமாக இருக்கிற பொல்லாத வழிகள் செயலற்று போகட்டும், இவர்களை விழத்தழுகிற பொல்லாத வழிகளுடைய மனிதர்கள் பிரிந்து போகட்டும் அப்பா. இவர்களை விழத்தழுகிற அத்தனை பொல்லாத சத்துருவின் வழிகளும் செயலற்று போகட்டும். நசனா இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நான் வைக்கிறேன், சிறியோர் முதல் பெரியோர் வரை உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரத்தினால் ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் உம்முடைய பிள்ளைகளை நிறைத்தருளும் பிதாவே.